A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. சீனாவில் அமைச்சர்களும் தலைமை அதிகாரிகளும் அண்மை காலமாக காணாமல் போவதும் பதவி நீக்கப்படுவதும் தொடர்கதையாகி இருக்கிறது. இதற்கு காரணம் அதிபர் ஷி ஜின்பிங்கின் தூய்மைப்படுத்தும் திட்டமா அல்லது வளமிக்கவர் உருவாவதை தடுக்கும் வியூகமா என்று சற்று விரிவாக பார்க்கலாம். சீன வெளியுறவு அமைச்சர் கியூங் காங் கடந்த ஜூன் மாதம் காணாமல் போனார். அதே மாதத்தில் சீன ராணுவமான பீப்புள் லிபரேஷன் ஆர்மி PLAவின் ராக்கெட் படைப்பிரிவு கமாண்டர் ஜெனரல் லீ யாசோ திடீரென மாயமானார். ஆகஸ்ட் மாதத்தில் சீன ராணுவ அமைச்சர் லீ ஷாங்கு தொடர்பு எல்லைக்கு வெளியே போனார். 2022 கொரோனா முழு முடக்கத்தின் போது நடந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் முக்கிய கூட்டத்தில் அதிபர் ஷி ஜின்பிங்கால் பார்த்து தேர்வு செய்யப்பட்ட நெருக்கமான வட்டாரம் இவர்கள். அந்த கூட்டத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய விதியை ஷி உடைத்தெறிந்ததும் நடந்தது. ஒருவர் 2 முறை மட்டுமே தலைமை பதவி வகிக்க முடியும் என்பதை மாற்றி 3வது முறையாக கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார் ஷி. அதன் மூலம் சீன ராணுவ ஆணையமான CMC-யின் தலைவர் மற்றும் அதிபர் என அனைத்தும் ஷி வசமானது. ஷி ஜின்பிங்கிற்கு நெருக்கமான மூவர் அடுத்தடுத்து காணாமல் போக கட்சி தரப்பிலோ அரசு தரப்பிலோ எந்த ரியாக்ஷனும் வெளியாகவில்லை. திடீரென அக்டோபர் ஆரம்பத்தில் சீன அரசு இணையதளத்தில் வெளியுறவு அமைச்சர் மீண்டும் நியமிக்கப்பட்டதாக வெளியான தகவல் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அக்டோபர் 24 அரசின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியில் மூவரும் பதவி நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சீன வெளியுறவு அமைச்சராக இருந்த 57 வயதான கியூங் கட்சியில் தாத்தா தந்தைக்கு பிறகு நுழைந்து வளர்ச்சி கண்டவர். 2021 அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட அவரது வெளிப்படையான பேச்சால் செல்வாக்கு உயர்ந்தது ஷியின் கண்ணை உறுத்தியதாக தெரிகிறது. எனினும் அவரது நீக்கத்திற்கு திருமணத்திற்கு மீறிய உறவு காரணமாக கூறப்பட்டது. 65 வயது லீ விண்வெளி பொறியாளர், செயற்கைக்கோள் திட்டங்களில் பங்காற்றியவர். தந்தையின் புரட்சிகர பின்னணியில் முன்னேறிய லீ ரஷ்யாவிடம் இருந்து போர் விமானங்களை வாங்கியதற்காக அமெரிக்க பொருளாதார தடையை 2018 எதிர்கொண்டவர். ராணுவ அமைச்சரான இவர் திடீரென ஷி ஜின்பிங்கின் கடைக்கண் பார்வையில் இருந்து விலகி காணாமல் போய் தற்போது பதவி நீக்கப்பட்டுள்ளார். ராணுவ கமாண்டரின் பதவி நீக்க பின்னணியும் ஏறக்குறைய இதே போன்ற செல்வாக்கு உயர்வுடன் தொடர்புடையதே. ஜூனில் காணாமல் போன PLAவின் ராக்கெட் படைப்பிரிவு கமாண்டர் ஜெனரல் லீ யாசோவின் செல்வாக்கு ராணுவத்தில் அதிகரித்து வந்தது அதிபரின் பார்வைக்கும் காதுகளுக்கும் போனது. விளைவு, ஆயுத கொள்முதலில் ராணுவ அமைச்சர் லீ ஷாங்கு மற்றும் ராக்கெட் பிரிவு கமாண்டர் லீ யாசோ இருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்டு சீன அரசியலில் இருந்து காணாமல் போக செய்யப்பட்டு கடைசியில் பதவி நீக்கப்பட்டனர். சீன அரசியலும் அரசியலிலும் அடுத்தடுத்து காணாமல் போகும் பிரபலங்கள் சீன அதிபரின் 10 ஆண்டு ஆட்சிக்கு சவாலாக கூடும் என்பதாலா ஊழலுக்கு எதிரான அரசியல் தூய்மைப்படுத்தலா என்பது சர்வதேச ஊடகங்களின் தற்போதைய விவாதமாக மாறியுள்ளது. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு.